வணக்கம். தமிழர்களின் பழமையான படைப்புகளை மக்கள் அறியும் வண்ணம் வெளிக்கொணர்வதற்கு உரையாடல்கள், பழமொழிகள், சொலவடைகள், கதைகள், சடங்குகள் போன்றவை சிறப்பான பங்களிப்பை தரும் என்ற தெளிவுடன் பல ஆய்வுகளை மேற்கொண்ட தமிழறிஞர் தோ பரமசிவன் அவர்களிடம், அடிப்படையில் பெரியாரிஸ்டாக இருக்கிற நீங்கள் எப்படி இதுபோன்ற வாசிப்புகளுக்குள் வந்தீர்கள் என்று அப்பனசாமி அவர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதில், ஒன்று வளர்ப்புன்னு சொல்லணும். நான் பிறந்து வளர்ந்த சூழல் இருக்கே அது. சமய நல்லிணக்கம் என்பது பெரியாரை படித்து எனக்கு வரவில்லை. அது இயல்பாகவே என் வீட்டில் இருந்தது. இந்த ஊரில் எல்லா இதையும் பார்க்கலாம். சவேரியார் கோயில் திருநாளில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்துக்காரங்க கூட்டம் நிறைய இருக்கும். கிறிஸ்மஸுக்கு பாலகன் பிறப்புன்னு பிறந்த குழந்தையை பார்க்க போகிற ஒரு கலாச்சாரம் இந்த ஊரில் இருக்குது. உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா நான் சோப்பு பவுடர் பால் பவுடர் டின் வாங்கிக்கிட்டு பார்க்க வருவது போல் எல்லா சாதி மக்களும் பாலகன் பிறப்பு குடில் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போவாங்க. பாலகன் பிறந்திருக்கான் பாருங்க, பாலகன் பிறந்திருக்கான் பாருங்கன்னு போவாங்க. இந்த கலாச்சாரம் மத எல்லைகளை தாண்டி பாய்கிறது. இந்த மாதிரி சமய நல்லிணக்கம்ங்கிறது சகிப்புத்தன்மைங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை ஆயிட்டது. இந்த சமய நல்லிணக்கம் யாருக்கிட்ட இயல்பா இருக்குதுன்னா பெண்களிடம் இருக்கிறது. நம்மில் சரிபாதியாக பெண்கள் இருக்கிறதால தான் இங்கே மதக்கலவரங்கள் இல்லை. ஒரு குழந்தை பிறந்தாலே பார்க்கணுங்கிற கலாச்சாரத்தில் சாதியோ மதமோ ஆப்ரேட் ஆகிறதில்ல. இது தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்குது. ஏன்னா தென்பகுதி கல்ச்சுரலாக பெரிய சிரமங்களுக்கு ஆளாகாத பகுதி. இந்த மாதிரியான சூழலில் ஊர், தெரு, வீடு எல்லாமே இயல்பாகவே சமூக நல்லிணக்கத்தை பேணுகிற விரும்புகிற சூழலில் வளர்ந்தது ஒரு முக்கிய காரணம். அதில் பாளையங்கோட்டைக்கு முக்கிய பங்கு இருக்குது என்று பதில் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் சமய நல்லிணக்கம் என்றுமே நிலையாய் வாழும் என்பதற்கு தமிழறிஞர் தோ பரமசிவன் அவர்களுடைய இந்த பதிலும் ஒரு சான்றாகும். நன்றி, வணக்கம்.